ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் வந்து இப்போ ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க. அதாவது இப்போ வந்து கொரோனா லாக்டவுன், புதிய கட்டுப்பாடுகளெல்லாம் இப்போ அமலுக்கு வந்துகிட்டே இருக்குது. கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ 6ஆம் தேதியிலேருந்து இன்னும் கட்டுப்பாடுகள் அதிகமாக போகுது. ஓகேங்களா? இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து தள்ளி போகுமா, நடக்குமா, நடக்காதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால வந்து இப்போ நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால வந்து எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருந்து விட்டுட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸாமுக்கு படிங்க. எப்பயும் போல் நீங்கள் எஃபர்ட் போட்டு படிங்க. 1-2 மாதங்கள் வந்து கொரோனாவால் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும். ஏன்னா இப்போ வந்து பல்வேறு அரசு துறைகளில் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 60 வயசு அப்படி இல்லைனா 33 வருஷம் சர்வீஸ் பண்ணால் இங்கே ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 60 வயசு அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த 33 இயர்ஸ் ஒர்க் பண்ணால் இங்கே வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இது இன்னும் கொண்டு வரல. கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பு இன்னும் வந்து இப்போ வந்து நிதி பற்றாக்குறையினால கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இப்போ ஆட்சி மாறி இருக்கு. அதில் அடுத்து வந்து 33 வருஷம் சர்வீஸ் பண்ணால் இங்கே ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஏகப்பட்ட வேகன்சிஸ் வரும். ஓகேங்களா? இப்போ இருக்கக்கூடிய வேகன்சிஸே நிறைய இருக்குது. இன்னும் அந்த 33 வருஷம் சர்வீஸ் பண்ணால் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஜீவோ வந்துருச்சு அப்படின்னா ஏற்கனவே ஸ்டேட்டில் இன்னும் வரல, சென்ட்ரலில் வந்துருச்சு. ஓகேங்களா? சென்ட்ரலில் வந்து அந்த ஜீவோ வந்து ஸ்டேட்டில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஏகப்பட்ட வேகன்சிஸ் வரும். இப்போ வந்து அதனால பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்லலாம் அந்த ஜீவோ வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் ஏகப்பட்டது வரும். குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட வேகன்சிஸ் வரக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் வந்து யாரும் வந்து ரொம்ப தேர்வுகள் வராது இல்லை வந்து தள்ளி போகும் அப்படின்ட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். நீங்கள் வந்து உங்களுடைய எஃபர்ட் போட்டு படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வேகன்சிஸ் அதிகமாக தான் வரும். ஓகேங்களா? இது வரைக்கும் இருந்த வேகன்சிஸோட அதிகமான வேகன்சிஸ் வரக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய எஃபர்ட் போட்டு படிச்சுக்கிட்டே இருங்க. கேப் விடாதீங்க. கேப் விட்டீங்க அப்படின்னாலே மறுபடியும் வந்து நீங்கள் வந்து அதை பிக்கப் பண்ணுறக்கே உங்களுக்கு 1 மாதம் ஆயிரும். ஓகேங்களா? கொஞ்சம் கேப் விட்டீங்க, ஒரு 10 நாள் கேப் விட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் அதை பிக்கப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 மந்த் தேவைப்படும். அதனால் நீங்கள் எப்பயும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய அதே எஃபர்ட் போட்டு படிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சயின்ஸுக்கு தனியாக டிஸ்பேச் கண்டக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி சோசியலுக்கு தனியாக கண்டக்ட் பண்ணுறோம். சோசியல்லே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸும் இன்க்ளூட் ஆயிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூனிட் 8 9 அதுக்கும் நம்ம தனியாக டிஸ்பேச் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ மூணோட டிஸ்பேச் லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக 500 பே பண்ணால் போதும். 3 பேட்ச்லேயும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2 சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். நீங்கள் தனித்தனியாக எனக்கு சோசியல் மட்டும் ஜாயின் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் சோசியல் பேட்சில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 200. சயின்ஸ் பேட்சில் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா அதிலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 200 ஃபீஸு. நீங்கள் யூனிட் 8 9 மட்டும் எனக்கு போதுங்க சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூனிட் 8 9 மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஃபீஸ் 200. நீங்கள் 3 பேட்ச்லேயும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா சயின்ஸு, சோசியல் ப்ளஸ் மேக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிட் 8 9, இது மூணுலேயும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 500 மட்டும் பே பண்ணால் போதும். தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஜூன் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து யூனிட் 8 9 சோசியல் சயின்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் இதுக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் ஆகிக்கிங்க. உங்களுக்கு அதில் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் வந்து அதில் அப்டேட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.